ஹலோ எவ்ரிவன், ஐ எம் ராஜ். வெல்கம் டு மை சேனல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனை பார்த்தோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். தென் அது மட்டும் கிடையாமல் டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், த்ரீ கிங்டம், ஃபோர் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் விட்டாகர் அப்படின்றவர் 1969 வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோர் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா. இந்த நாலு கிங்டம் இருந்ததால் அதை நம்ம ஃபோர் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விட்டாகர் ஃபன்ஜை அப்படின்ற புதுசாக ஒரு கிங்டத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால் இதை நம்ம வந்து ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, விட்டாகர் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த கிளாஸிஃபிகேஷனை பண்ணாரு அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் லிவிங் ஆர்கானிசத்தோட செல் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தாரு. ஸோ செல் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அவருக்கு பேசிக்கான விஷயங்களை வந்து நோட் பண்ணாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரோகாரியாட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூகாரியாட். இந்த மாதிரி ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து செப்பரேட்டாக ஒரு கிங்டத்தில் வந்து ஆட் பண்ணார். அந்த கிங்டம் பேர் தான் வந்து மொனிரா. ஸோ அப்போ மொனிராவில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியாட் அப்படின்றத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூகாரியாட்டை எடுத்தார். யூகாரியாட்டோட பாடி ஆர்கனைசேஷனை வந்து பார்த்தாரு. ஸோ பாடி ஆர்கனைசேஷன் மீன் அது வந்து யூனிசெல்லாரா, மல்டிசெல்லாரா, திஷ்யூ இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நோட் பண்ணார். ஸோ அதுக்கடுத்து யூகாரியாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தையும் எடுத்துகிட்டு வந்து புரோட்டிஸ்டா அப்படின்ற தனியான ஒரு கிங்டத்தில் வந்து சேர்க்க ஆரம்பித்தார். ஸோ அப்போ புரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசமும் யூனிசெல்லுலார் ப்ரோகாரியாட்டிக் அப்படின்றத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் மல்டிசெல்லுலார் ப்ரோகாரியாட் இருக்கலாம், பட் அந்த மல்டிசெல்லுலார் ப்ரோகாரியாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திஷ்யூ மாதிரியான அமைப்பு எதுவுமே இருக்காது. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புரோட்டிஸ்டாவில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம். மல்டிசெல்லுலாராக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல திஷ்யூ மாதிரியான அமைப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், திஷ்யூ இருக்கக்கூடிய மல்டிசெல்லுலர் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க ஆரம்பித்தார். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக். ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரிச்சுக்கிச்சு அப்படின்னா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பிளான்ட்டே அப்படின்ற ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணார். அப்போ பிளான்ட்டே அப்படின்ற அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் வந்து தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரிச்சுக்கணும், எந்த ஒரு மற்ற உயிரினங்களை வந்து நம்பி இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம பிளான்ட்டே அப்படின்னு அவர் பிரிக்க ஆரம்பித்தாரு. தென் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராஃபிக். ஹெட்டிரோட்ராஃபிக் மீன்ஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவை வந்து உற்பத்தி பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக மற்ற உயிரினங்களை வந்து சார்ந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரியான உயிரினங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனிமாலயா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தார். தென் அதுக்கப்புறம் வந்து சாப்ரோஃபைட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரித்தார். ஸோ இப்போ எப்படி இந்த ஃபைவ் கிங்டத்தை அவர் பிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மொனிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொனிராவில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக். அண்ட் புரோட்டிஸ்டாவை எடுத்தோம் அப்படின்னா அந்த புரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசமும் வந்து யூனிசெல்லுலார் யூகாரியாட்டிக், அப்படி மல்டிசெல்லுலராக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல திஷ்யூ மாதிரியான அமைப்புகள் எதுவும் இருக்காது. தென் நெக்ஸ்ட் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டே. பிளான்ட்டே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரிச்சுக்கணும் ஃபோட்டோ சிந்தசிஸ் மூலமாக. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஞ்சை. ஃபஞ்சை அப்படின்றது சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட் அப்படின்றது மக்கிய நிலையில் இறந்து போன உயிரினங்களில் வந்து சாப்பிட்டு உயிர் வாழறது தான் நம்ம சாப்ரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஞ்சையில் வந்து சேர்த்தார். தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹெட்டிரோட்ராஃபிக் ஆர்கானிசம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமலில் வந்து சேர்த்தாரு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக விட்டாகர் பண்ண கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிங்டத்தோட மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேபிள் தான் இது. ஸோ இதை ஒவ்வொன்றத்தை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறது கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிங்டத்துலேயும் என்ன முக்கியமான ஃபியூச்சர் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொனிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிங்டத்தோட முக்கியமான கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று செல் டைப், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் செல். தென் அதுக்கடுத்து செல்வால். செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாலிசாக்கரைட் பிளஸ் அமினோ ஆசிட். ஸோ
இதை வந்து நம்ம பெப்டிடோகிளைகான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப செல்வால் அப்படின்றது பெப்டிடோகிளைகானால் ஆனது, ஓகேங்களா? ஸோ இந்த மொனிராவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆல் ஆர்கானிசம் ஆர் ப்ரோகாரியாட்டிக் அண்ட் செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டிஸ்டாவை எடுத்துக்கலாம். ப்ரொட்டிஸ்டாவை எடுத்த வரைக்கும் எல்லா யூனிசெல்லுலார் யூகாரியாட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டிஸ்டாவில் தான் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ எங்கள் பாடி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து செல்லுலார் லெவலில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொட்டிஸ்டாவில் வந்து சேர்த்துருக்கோம். தென் அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஞ்சை. ஃபஞ்சையை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே யூகாரியாட்டிக் ஆர்கானிசம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்வால். செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டினால் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்கையோட செல்வால் கைட்டின். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே சாப்ரோஃபைட்டிக்கான மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து நம்ம ஃபஞ்சையில் வந்து பார்க்கலாம். சம ஃபஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பாரசைட்டிக் நேச்சர். ஸோ அந்த ஃபஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வாலை பேஸ் பண்ணி அது ஃபஞ்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபஞ்சையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான கேரக்டர் செல்வால். செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் நேச்சர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபஞ்சையில் வந்து சேர்த்தாரு. தென் அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பிளான்டே. பிளான்டேவை பொறுத்த வரைக்கும் செல்வால் இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்கானிசத்துலேருந்து பிரிக்கிறோம் அப்படின்னா அதோடைக்கு முக்கியமான கேரக்டரே இந்த செல்வால் தான். செல்வால் வந்து செல்லுலோஸால் ஆனது. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. தென் அதுக்கடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக், அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். மோஸ்ட்லி எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை தானே வந்து தயாரிச்சுக்கும். தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கிங்டம் வந்து அனிமாலயா. ஸோ அனிமாலயாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வால். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்வால் இருக்காது, செல் மெம்பரேன் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அனிமாலயாவில் செல்வாலே கிடையாது. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கிங்டத்தை பொறுத்த வரைக்கும். மொனிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ப்ரோகாரியாட்டிக் அண்ட் செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைகான் அண்ட் ப்ரொட்டிஸ்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து யூகாரியாட்டிக் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவலில் தான் இருக்கும். அண்ட் ஃபஞ்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அண்ட் சாப்ரோஃபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய செல்வால் வந்து செல்லுலோஸ் அண்ட் ஆட்டோட்ராஃபிக். அனிமாலியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல செல்வால் கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொனிராவை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ப்ரொட்டிஸ்டாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் ஃபஞ்சையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டே அண்ட் அனிமாலியா, ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற கிளாஸில் வந்து பிளான்ட்டேவை பற்றி தனியாக பார்க்கலாம், அனிமாலியாவை பற்றி தனியாகவே வந்து ஒவ்வொரு சாப்டராக வந்து பார்க்கலாம். பட் நம்ம இந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து நம்ம மொனிரா ப்ரொட்டிஸ்டா ஃபஞ்சையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொனிராவை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் இதுதான். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.